வணக்கம். வள்ளுவர் வாசகர் வட்டத்திலிருந்து உங்கள் இனிய கண்ணன். இந்த காணொலியில் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2, குரூப் 7B, குரூப் 8. மேக்சிமம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு 7B, 8 இது எல்லாத்துக்குமே வந்து பொதுத்தமிழ் வந்து மதிப்பீட்டு தேர்வு கொண்டு வந்துட்டாங்க. நீங்கள் 100க்கு அட்லீஸ்ட் ஒரு 90-95 மதிப்பெண்கள் பெற்றால் மட்டும்தான் உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதனால் இந்த பொதுத்தமிழை வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிறத நான் இப்போ சொல்ல போகிறேன். பாருங்கள், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4-2, சரி, ரெண்டில் வந்து என்னென்னா தகுதி தேர்வு இருக்குது. தகுதி தேர்வுக்கும் வந்து தமிழ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்தாகணும். அதனால் இந்த பொதுத்தமிழை வந்து எப்படி வந்து படிக்கணும், ஏன்னா சிலபஸ் வந்து 6th-லிருந்து 10th வரைக்கும் சொல்லியிருக்காங்க. அந்த 6வது பாடத்துல இருந்து 10வது பாடத்தை நாம் எப்படி வந்து படிக்கணும் அப்படிங்கிறத இந்த காணொலியில் உங்களுக்கு நான் வந்து விளக்குறேன். ஸ்கிப் பண்ணாம வந்து கடைசி வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து புரியும். இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நாம் வந்து 4th குரூப்பு இந்து சமய அலுவலகத்தில் 7B, 8 மூணுக்குமே வந்து தமிழ் வந்து பொதுத்தமிழ் வந்து இருக்கு. பொதுத்தமிழில் நீங்கள் வந்து 100க்கு 95 மார்க் எடுத்தே ஆகணும். ஜிகேல 100 questions கேட்பாங்க, அதுல நீங்க வந்து 70-80 எடுத்தா போதும், கண்டிப்பா வந்து வேலைக்கு வந்து போயிடலாம். இப்போ வந்து வள்ளுவர் வாசகர் வட்டம் வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து 4th குரூப்புக்கு 2nd, அப்புறம் 7B, 8 இந்து சமய அலுவலகத்துக்கு எல்லாமே வந்து வகுப்பு வந்து போய்கிட்டு இருக்கு. ஆன்லைன் கிளாஸ் வந்து எடுத்துட்டு இருக்கோம். இப்போ நான் பொதுத்தமிழ்ல எப்படி படிக்கணும், எப்படி படிச்சா நீங்க நல்ல மதிப்பெண் பெற்று அரசு வேலைக்கு செல்லலாம் அப்படிங்கிறத நான் சொல்றேன், நல்லா கவனமா கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து பொதுத்தமிழ்ல வந்து 100 questions கேட்பாங்க, இது எல்லாத்துக்குமே தெரியும். ஃபர்ஸ்ட் நீங்க இலக்கணம், நீங்க 6th-லிருந்து 10th வரைக்கும் இருக்கக்கூடிய புத்தகத்துல இலக்கணத்தை தனியா பிரிச்சுக்கணும். சும்மா 6வது புத்தகத்தை படித்தேன், 7வது புத்தகத்தை படித்தேன், 8வது படித்தேன், 9வது படித்தேன், 10வது படித்தேன் அப்படின்னு புத்தகத்தை மனப்பாடம் பண்ணக்கூடாது. புத்தகத்தில் கோர்மையே உங்களுக்கு இருக்காது, புரியுதுங்களா? இப்போ இலக்கணம் படிக்கணும்னா எழுத்து, சொல்லு, பொருள், யாப்பு, அணி, இந்த அஞ்சும் ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும். எழுத்து, சொல், யாப்பு, பொருள், அணி, எழுத்து, சொல்லு, யாப்பு, பொருள், அணி, இலக்கணம், இந்த 5 இலக்கணமுமே 6th-லிருந்து 10th வரைக்கும் கொடுத்துருப்பாங்க. மேக்சிமம் எழுத்து இலக்கணம் இது, சொல்லு இது, யாப்பு இது, பொருள் இலக்கணம் இது, அணி இலக்கணம் இதுலாம் போட்டிருக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் எழுத்துலேருந்து நீங்கள் வந்து படிக்க தெரியணும். இந்த எழுத்து இலக்கணத்தில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே திரட்டி வச்சுக்கணும். அப்போ தான் சொல் இலக்கணம். அடுத்தது பொதுல் இலக்கணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நந்தியக பொதுல் இருக்கக்கூடிய முதல் பொதுல், உதிப்பொதுல், கண்பொதுல் இதுதான் இருக்கும், வேற ஒன்றும் இருக்காது. அடுத்தது புதப்பொதலில் வந்து புதப்பொதல் வெண்பா மாலையில் சொல்லக்கூட்ட 12 வந்து திணைகள் வந்து இருக்கும். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும். அணி இலக்கணம் எல்லாமே வரிசையா 6வதுல வந்து என்ன அணி இருக்கு. மேக்சிமம் வந்து ஸ்கூல் புக்கில் அணி இலக்கணம் வந்து உங்களுக்கு திருக்குறளில் இருக்கக்கூடிய அணி தான் என்னன்னு கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து தொட்டணை தூது மனக்கேணி மாதர்கர் கட்டணை தூது அறிவு, இந்த பாடலில் அமைந்துள்ள அணி எது அப்படின்னா வந்து எடுத்துக்காட்டுவோம் அணி, புரியுதுங்களா? இப்படி வந்து திருக்குறளில் இருக்கக்கூடிய அணியை தான் வந்து கேட்பாங்க. திருக்குறளில் வந்து மேக்சிமம் என்னென்ன அணி புத்தகத்தில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஊமை அணி, எடுத்துக்காட்டு ஊமை அணி, பிரிதி மொழிதல் அணி, அப்புறம் வேற்றுமை அணி, இது ஒட்டணி, அப்புறம் நிரல் நிலை அணி, இப்படி இத்தனை அணிகள் வந்து இருக்கும், உருவக அணி. இதெல்லாம் நம்ம கோர்வையாக வந்து நாங்கள் வந்து படிக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து எழுத்துலக்கணத்தில் வந்து என்னென்ன இருக்கு அப்படின்னு வந்து பார்க்கலாம். கவனமாக கேளுங்க. ஃபர்ஸ்ட் வந்து எழுத்து, சொல்லு, யாப்பு, பொருள், அணி. தமிழ் இலக்கணம் வந்து 5 இலக்கணம். 5 இலக்கணத்தை சொன்ன நூல் வந்து என்னன்னா தொல்காப்பியம் வந்து எழுத்துக்கும் சொல்லுக்கும் பொருளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தது. ஆனா தொல்காப்பியத்துல பொருள் அதிகாரத்துல செய்யுளியல்ல யாப்பு சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி ஊமையில வந்து அணி சொல்லியிருக்காங்க. அதனால தொல்காப்பியத்தை நாம வந்து ஒரு வழியா ஐந்து இலக்கணத்துல கொண்டு வரலாம். ஆனா மேக்சிமம் தொல்காப்பியத்தை வந்து ஐந்து இலக்கண நூலா சொல்ல மாட்டாங்க. இருந்தாலும் சொல்லலாம். ஆனா நன்னூல் வந்து எழுத்துக்கும் சொல்லுக்கும் மட்டும்தான் இலக்கணம் சொல்லியிருக்கு. வீர சோழியம் வந்து ஐந்து இலக்கண நூல். ஆனா வீர சோழியம் வந்து நமக்கு வந்து சிலபஸ்ல வந்து கிடையாது. ஏன் எம்ஏ தமிழ் படிக்கிறீங்க கூட வீர சோழியத்தை வந்து படிக்கல. நம்ம பள்ளி பாட புத்தகத்துல நன்னூல் தான் இலக்கணமா வச்சிருக்காங்க. அந்த நன்னூலை அடிப்படையாக கொண்டுதான் எழுத்தும் சொல்லும் நமக்கு வந்து இலக்கணம் இருக்கு. யாப்பு வந்து பேசிக் தான். யாப்பு எங்களுக்கு அதிகம் இருக்கக்கூடிய அத்தனையும் வந்து கிடையாது. யாப்புல வந்து மெயினா வந்து நமக்கு வந்து பாவகை, ஆசிரியப்பானா என்ன, வெண்பானா என்ன, வஞ்சிப்பானா என்ன, கழிப்பானா என்ன, அது நமக்கு வந்து தெரியணும். அப்போ வந்து இந்த பா இனம், இது பா வகைகள் நான்கு. பா வந்து இனம்னு இருக்கு, தாழிசை துறை விருத்தம் இது வந்து தெரிஞ்சிடும். அப்புறம் யாப்புடைய உறுப்புகள் எழுத்து அசை சீறு அடி தலை தொடை இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். இதெல்லாம் ஸ்கூல் புக்கில் இருக்கு. இதெல்லாம் வரிசையாக நமக்கு தெரியணும். அலகிட்டு வாய்ப்பாடு வந்து முக்கியமாக வந்து தெரியணும். புரியுதுங்களா? எப்படி மேக்சிமம் அழகிட்டு வாய்ப்பாடு திருக்குறளை கொடுத்து கேட்பாங்க, நேரசைனா என்ன, நிறையசைனா என்ன அப்படின்ட்டு. இது நாங்கள் ஒன்று ஒன்றா நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து எழுத்து இலக்கணம். எழுத்துல வந்து என்ன இருக்கு? எழுத்து இலக்கணத்துல ஸ்கூல் புக்ல என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். இது வந்து மெயின் எழுத்து இலக்கணத்துல பாத்தீங்கன்னா உயிர் எழுத்து மெய்யெழுத்து, உயிர் எழுத்து மெய்யெழுத்து, மெய்மயக்கம். மெய்மயக்கம் வந்து ரெண்டு வகைப்படும், ஒருநிலை மெய்மயக்கம் வேற்றுநிலை மெய்மயக்கம். இது நான் பேசிக்கா என்னன்னு சொல்லிடுறேன், அப்புறம் ஒவ்வொரு கிளாஸ்லயும் நான் தெளிவா நான் நடத்துறேன். உயிர் எழுத்துனா என்ன, மெய் எழுத்துனா என்ன, அதுல உயிரில் வந்து குதில் என்ன, நெடில் என்ன, மெய் எழுத்துல வந்து வல்லினம் மெல்லினம் இளையினம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். கசர தபதா ஞான நம்மனா எதல வளல, கசர தபதா அதன்மேல் புள்ளிகள் உட்பட, இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஞான நம்மனா அதன் மேல் புள்ளிகள் உட்பட, எதல வளல அதன் மேல் புள்ளிகள் உட்படன்னு வச்சுக்கோங்க. இது வந்து வல்லினம் மெல்லினம் இளையினம். உயிர் எழுத்து வந்து உங்களுக்கு வந்து குதில் நெடில் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க. நீண்டு ஒழிக்கக்கூடிய மாத்திரையை வந்து நெடில், குதிகை ஒழிக்கக்கூடிய மாத்திரையை வந்து குதில் வந்து வச்சிருக்கான். புரியுதுங்களா? இதுல ஐ என்ற எழுத்து ஏகப்பட்ட பேர் குதிலா நெடிலா அப்படிங்கிற மாதிரி சர்ச்சை. ஐ வந்து நெடில் தான். புரியுதுங்களா? இன்னொன்னு அக்க வந்து சேர்த்தக்கூடாது. இப்ப நாங்க சொல்றோம் ஐ ஐ ஓ அக் அப்படின்ட்டு, அக்கு வந்து ஆயுத எழுத்து, உயிர் எழுத்துல வரக்கூடாது. அக்கு வந்து ஆயுதம். அப்புறம் மெயினா இந்த எழுத்துக்கள்லாம் எந்தெந்த இடத்துல இருந்து பிறக்குது? புரியுதுங்களா? உயிர் எழுத்து எங்க பிறக்குது, மெய் எழுத்து வந்து எங்க பிறக்குது? புரியுதுங்களா? அதிலே வல்லினம் எங்க பிறக்குது, மெல்லினம் எங்க, இடையினம் பிறக்கிறதெல்லாம் தொல்காப்பியத்துல பிறப்பியல் இருக்குது. நன்னூலையும் வந்து பிறப்பியல் இருக்கு. இதையெல்லாம் அடிப்படையாக வச்சு நம்ம ஸ்கூல் புக்ல அழகா சொல்லியிருக்காங்க. அப்ப நாம் நீங்க வந்து பிறப்பியல் வந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்கணும். உயிர் எழுத்து மெய் எழுத்தினுடைய பிறப்பியல். அடுத்தது வந்து முக்கியமானது, ஸ்கூல் புக்கில் அதிகம் கொடுத்துருப்பாங்க, வல்லினம் மிகும் இடங்கள். வல்லினம் மிகும் இடங்கள். அடுத்தது வல்லினம் மிகா இடங்கள். இது வந்து வலி மிகும் இடங்கள், வலி மிகா இடங்கள்னு கூட சொல்லலாம். இந்த வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள் மேக்சிமம் ஃபிங்கர் டிப்பில் வச்சிருக்கணும். ஏன்னா வல்லின மிகும் இடங்கள் மிகா இடங்கள் தெரிஞ்சாதான் உங்களால புணர்ச்சி விதி வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ண முடியும். அடுத்தது முக்கியமானது, இந்த இதுலயே வந்து என்னன்னா எழுத்துக்கள்ல உயிர்மைனா என்ன, ஆயுதம்னா என்ன, உயிரல படைனா என்ன, ஒற்றலை படைனா என்ன, குற்றிய லுகுதம்னா என்ன, குற்றிய தீரம்னா என்ன, ஐகார குறுக்கம்னா என்ன, அவகார குறுக்கம்னா என்ன, மகர குறுக்கம்னா என்ன, ஆயுத குறுக்கம்னா என்ன, அத்தனையும் ஒட்டுக்கா படிச்சிடணும். இப்ப ஸ்கூல் புக்ல சிக்ஸ்த்லயோ செவன்த்லயோ உயிர்மை ஆயுதம் தனியா வரும், அப்புறம் குட்டியிலும் குட்டியிலும் தனியா வரும், அப்புறம் நாலு வகை குறுக்கங்கள் தனியா வரும். தனித்தனியா படிச்சா உங்களுக்கு புரியாது. இப்ப உயிரல படையினு போட்டிருப்பாங்க, அதுல உயிரல படையில வந்து உங்களுக்கு வந்து அலபடை வந்து ரெண்டு வகைப்படும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அது எவ்வளவு பேர் அலபடை எத்தனை வகைப்படும்னா தப்பா மூணுன்னு சொல்லிடுவான், ஆனா தப்பு. அலபடை வந்து ரெண்டு வகைப்படும், ஒன்னு உயிரல படை, இன்னொன்று ஒற்றலப்படை. அந்த உயிரலப்படை தான் மூணு வகைப்படும். அது வந்து இன்னிசை அலபடை, இசை நிறைய அலபடை, சொல்லிசை அலபடைன்னு மூணு வகைப்படும்.
அப்ப உயிரல படைனா எல்லாமே உங்களுக்கு தெரியும் புரியுதுங்களா ஏனா ஸ்கூல் புக்ல தனி தனியா அங்க ஒன்னு இங்க ஒன்னு செதுக்கி கிடக்கும் அதெல்லாம் வரிசையா உங்களுக்கு உயிர்மை ஆயுதம் உயிரல படை ஒற்றல படை குற்றியலுகுதம் குற்றியலுகுதம் ஐயால புருக்கம் அவதார புருக்கம் மகர புருக்கம் ஆயுத புருக்கம் தெளிவா இருக்கணும் இதுல முடிக்கு முதல்ல எப்படி வரணும் நடுவுல எப்படி வரும் கடைசியில எப்படி வரும் அதனுடைய மாத்திரை ஆயுத புருக்கத்துல மகர புருக்கம்லாம் கால் மாத்திரை தான் புரியுதுங்களா பேசிக்கலா மெயிலுத்து வந்து அரை மாத்திரை தான் ஒழிக்கும் ஆனா ஆயுத புருக்கத்திலையும் மகர புருக்கத்திலையும் அரை மாத்திரையில இருந்து கால் மாத்திரையா ஒழிக்கும் இதே நெடில் எழுத்து வந்து மொழிக்கு முதல்ல வந்ததுன்னா அந்த ஐங்கிற எழுத்து மொழிக்கு முதல்ல வந்தா ரெண்டு மாத்திரை ஆனா இந்த எழுத்துல ஒன்றரை மாத்திரை ஒரு மாத்திரை அளவுக்கு ஒழிக்கும் இதெல்லாம் வந்து தெளிவா நீங்க வந்து படிச்சு தெரிஞ்சு வச்சுக்கணும் புரியுதுங்களா இப்ப எழுத்து இலக்கணத்துல இது நான் எழுத்து இலக்கணத்துல மேக்சிமம் எல்லாமே சொல்லிட்டேன் ஃபைனலா வந்து புணர்ச்சி இது அந்த புணர்ச்சியிலேயே என்னென்ன இருக்கு பண்பு பெயர் புணர்ச்சி இருக்குது குற்றியலுகுத புணர்ச்சி இருக்குது மெய்யீற்று புணர்ச்சி இருக்குது உயிரீற்று புணர்ச்சி இருக்குது உடம்பருமை இருக்கு இது எல்லாமே தெரிஞ்சுக்கணும் விசைப்பெயர் புணர்ச்சி எல்லாம் இருக்குது புரியுதுங்களா இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கணும் இதெல்லாம் ஒட்டுக்கா நீங்க வந்து படிச்சு வச்சுக்கணும் சிஸ்து வந்து பிளஸ் டூ வரைக்கும் புணர்ச்சி விதி எல்லாம் பிளஸ் டூல கொஞ்சம் இருக்கும் இதே வந்து பாத்தீங்கன்னா பூ பெயர் முன்மையான மென்மையும் தோன்றுமா நன்னூல்ல வந்து ஒரு பாட்டு இருக்கு பூக்குட்டல் குடி பூங்குடியும் வரும் பூக்குடியும் வரும் புரியுதுங்களா அதெல்லாம் நான் தெளிவா சொல்றேன் புரியுதுங்களா இப்ப இத்தனையும் பாருங்க எழுத்து இலக்கணத்துல நாம இத்தனையும் இருக்கும் அதே மாதிரி மொழி முதல்ல வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன மொழி இறுதியில வரக்கூடிய எழுத்துக்கள் என்ன மேக்சிமம் மொழி இறுதியில வந்து வல்லினம் வந்து வராது இது வந்து தொல்காப்பியத்து வந்து சொன்னதுங்க லகரமும் லகரமும் மொழியும் வாரா அப்படிங்கிறது தொல்காப்பிய நூற்பா நீங்க நூற்பா லெவலுக்கு திங்க் பண்ண வேண்டாம் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சதை சொல்றேன் இப்ப இக்கு இச்சு அதாவது கசகத இக்கு இச்சு இத்து இட்டு இப்பு இரு இதெல்லாம் மொழி முதல்ல வராது இப்ப நாம காத்திக்குன்னு பேர் வச்சிருக்காங்க இக்குன்னு முடியுது அது வந்து தமிழ்ல வந்து இக்கு வந்து கடைசி எழுத்து வரக்கூடாது இப்ப சப்போஸ் பிழையற்ற தொடரை கண்டுபிடி அப்படின்னு ஏ கார்த்திக் பி முருகன் சி அலமேலு டி ரவிச்சந்திரன் அப்படின்னு கொடுத்துருந்தா கார்த்திக்ங்கிறது தப்பு ஏன்னா வல்லினமை வந்து மொழி ஈரா வரக்கூடாது புரியுதுங்களா இக்கால தமிழ் இதெல்லாம் வந்து இருக்குது புரியுதுங்களா அதே மாதிரி லகரம் தகரம் இதெல்லாம் மொழி முதல்ல வரக்கூடாது இப்ப நம்ம வந்து அன்றாட வாழ்க்கையிலே நம்ம வந்து டப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம் லட்டு அப்படின்னு சொல்றோம் அதே மாதிரி ரகர கிழவி வந்து வரக்கூடாது ரவிச்சந்திரன் வந்து பாத்தீங்களா அந்த ரா வந்து முன்னாடி வரக்கூடாது அப்படி வந்ததுன்னா தொல்காப்பியம் என்ன சொல்லுது வடசு கிழவி அப்படின்னு ஒரு இது வரும் அதே மாதிரி நன்னூலர் வந்து தற்சமம் தத்துவம்னு சொல்லியிருக்காரு வடமொழிக்குன்னு வந்ததுன்னா ஈ போட்டுக்கணும் இப்ப வந்து ரங்கநாதம்னா அரங்கநாதன் வரணும் ரவிச்சந்திரன்னா ஈ போட்டுக்கணும் ராமசாமினா ஈ போட்டுக்கணும் இதெல்லாம் வந்து தெரியும் புரியுதுங்களா இப்ப நாம எல்லாமே ரா போட்டு எழுத பழகிட்டோம் காரணம் வந்து இக்கால தமிழ் இதெல்லாம் வந்துடுச்சு ஆனா தொல்காப்பியமோ நன்னூலோ லகரம் லகரம்லாம் முன்னாடி வரக்கூடாது இப்ப லட்சுமினா லா போட்டு எழுதக்கூடாது ஈ போட்டு வந்து எழுதணும் இதெல்லாம் வந்து எழுத்து இலக்கணம் இது தெளிவா தெரிஞ்சுக்கணும் புரியுதுங்களா எழுத்து இலக்கணத்துல இவ்வளவுதான் இவ்வளவுதானே இன்னும் ஏகப்பட்டது படிக்க வேண்டி இருக்குது அடுத்தது வந்து சொல்லு இந்த சொல் இலக்கணத்துல பேசிக்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் தெரியாம படிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா திணை அடுத்தது எண் மூணாவது இடம் நானாவது பால் அஞ்சு காலம் இது கண்டிப்பா தெரியணுங்க சொல் இலக்கணத்துல திணை எண் இடம் பால் காலம் இது ஏகப்பட்ட பேர் தெரியல இப்ப வந்தது அப்படின்னு கேட்டா இலக்கண குறிப்பு என்னன்னு கேட்டா தெரிய மாட்டேங்குது இப்ப வந்தது அப்படின்னாவே அது அகிதிணை அப்ப திணையில அது வந்து அகிதிணை இது என்ன வினை முற்றுனா காலம் வந்து வந்ததுனா இறந்தா காலம் அது அப்படின்னு தூ அப்படிங்கிற விகுதி வந்தாலே தூ டூ ரூ இது வந்ததுனாவே ஒன்றன் பால் உரிமை புரியுதுங்களா அப்ப திணை வந்து ரெண்டு வகைப்படும் ஒன்னு உயர் திணை இன்னொன்னு அகிதிணை அடுத்தது எண் வந்து ரெண்டு வகைப்படும் ஒருமை பன்மை இடம் வந்து
தன்மை முன்னிலை பணக்கை பால் வந்து ஆண்பால் பெண்பால் பணப்பால் ஒன்றன் பால் பலவின் பால் காலம் வந்து இரண்ட காலம் நிகழ்காலம் எதிர்காலம் இந்த பேசிக் தெரியாமல் ஏகப்பட்ட பேர் இலக்கணம் படிக்கிறாங்க தப்பு தயவு செய்து இதை தெரிஞ்சுக்கங்க இது தெரிஞ்சா மட்டும்தான் நீங்க தமிழ் வந்து ஒழுங்காக கத்துக்க முடியும் அரசு வேலைக்கு போக முடியும் ஏன்னா தகுதி தேர்வுக்கு நீங்க கட்டுரை எழுத சொல்லுவாங்க நீங்க திணை வந்து வலுவா எழுதுனா மார்க் பிடிச்சுக்குவான் அதே மாதிரி காலம் தப்பா எழுதினாலும் மார்க் போயிடும் அதே மாதிரி பால் வலு இருந்தாலும் மார்க் போயிடும் அதனாலதான் வந்து இப்ப இருக்கக்கூடிய தமிழக அரசு வந்து ஒரு தகுதி தேர்வு ஏன் வைக்கிறாங்கன்னா தமிழ் அழகாக கட்டுரை எழுத அளவுக்கு இந்த மாணவனுக்கு திறமை இருக்கா ஒரு கடிதம் வந்து வரைய முடியுமா அந்த தகுதியை வந்து பாக்குறாங்க நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க அப்ஜெக்டிவ் டைப்பை விட பிழையின்றி கட்டுரை எழுதணும் அதுல வந்து வல்லினம் கரெக்டா போடணும் புரியுதுங்களா வல்லினம்னா என்னன்னா இப்ப பத்து பாட்டுன்னா நடுவுல வந்து இப்பு வரணும் இதுக்கெல்லாம் சூத்திரம் இருக்குது இப்ப பத்து பாட்டுங்கிறது பத்துங்கிறது வந்து குற்றிய லோகம் குற்றிய லோகம் வந்ததுன்னா இது வந்து வன்தொடர் குற்றிய லோகம் வன்தொடர் குற்றியில் இருந்தா வல்லினம் மிகும் வினைத்தொகையில வல்லினம் மிகாது இதெல்லாம் நாங்க சொல்லி கொடுத்துருவோம் புரியுதுங்களா அப்ப வந்து எழுதும் போது இலக்கண பிழையின்றி எழுதினாதான் மார்க் வரும் 150 க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க 150 மார்க்குக்கு 60 மார்க் 40% எடுத்தாதான் நீங்க டெப்டி கலெக்டராகவே ஆக முடியும் இல்லைன்னா முடியாது டிஎஸ்பியோ டெப்டி கலெக்டரா தமிழகத்துல குரூப் ஒன்னோ டிசிடிஓ செகண்ட் குரூப் நீங்க எழுதுனா தமிழ்ல வந்து தகுதி தேர்வு எழுதியே தீரணும் வேற வழி இல்லை நீங்க எந்த இங்கிலீஷ் மீடியத்துல நீங்க பெரிய மேதாவியா இருந்தாலும் தமிழ் இல்லைன்னா உங்களுக்கு வேலை கிடையாது அதனால நீங்க படிச்சே ஆகணும் அப்ப திணை எண் இடம் பால் காலம் இது தெரிஞ்சா மட்டும்தான் ஒரு சொல்ல வந்து நீங்க பிழையின்றி எழுத முடியும் இப்ப வந்து அவன் இந்த சொல் வந்து என்ன சொல்லுதுன்னா அவன் அப்படிங்கிறது வந்து உயர் திணையில படக்கை தன்மை முன்னிலை படக்கை இதெல்லாம் தன்மைனா என்னன்னா நான் முன்னிலைனா நீ படத்தைனா அவன் அவள் அது படத்தையில வந்து இது உயர்த்தனையும் இருக்குது அதிர்வினையும் இருக்குது புரியுதுங்களா இதெல்லாம் நான் டெப்தா நான் சொல்றேன் இத்தனையும் தெரியணும் அப்புறம் இன்னொன்னு சொல்லிலக்கணத்துல இது மட்டும் தெரிஞ்சா பார்த்தாது என்னன்னா வருதுன்னா நல்லா கவனிங்க சொல்லிலக்கணத்துல அடிப்படையா உங்களுக்கு வந்து பெயர்ச்சொல் பெயர்ச்சொல்லியை இலக்கண வகை இதெல்லாம் தெரியும் ஆச்சுங்களா பெயர் சொல்ல இலக்கிய வகை இலக்கண வகை ஆறு பெயர் அப்புறம் தொகைநிலை தொடர் தொகாநிலை தொடர் இதெல்லாம் படிக்கணும் இத்தனையும் சொல்லுல வந்து நீங்க பஞ்சிருக்கணும் இன்னும் இருக்குது நான் வரக்கூடிய வகுப்புல சொல்றேன் அடுத்தது வந்து பொது இலக்கணம் சாரி யாப்பு மூணாவது வந்து யாப்பு எடுத்துக்கிட்டா பாவகைகள் பாவகைகள் வந்து என்ன ஃபர்ஸ்ட் வந்து தோன்றுனது ஆசிரியப்பா தான் புறநானூறு அகநானூறு எல்லாமே ஆசிரியப்பா வெண்பா நலவெண்பா புறப்பது வெண்பா மாலையே வெண்பாவால் ஆனதுதான் திருக்குறள் வந்து குதல் வெண்பா அடுத்தது வந்து வஞ்சிப்பா கலிப்பா மொத்தம் நாலு வஞ்சிப்பா எல்லாமே பட்டின பாறையில இருக்கு மதுரை காஞ்சியில சில பாடல்கள் இருக்கு கலிப்பா வந்து கலித்தாளி செயல வந்து இருக்கும் கலிப்பா வந்து கலந்து கலந்து வரும் கலிப்பா வந்து கலித்தொகையில வந்து அதிகமாக வந்து காணப்படக்கூடியது இதெல்லாம் தெரிய ஆசிரியப்பாவில என்னென்ன இருக்கு வெண்பால வந்து சங்க இலக்கியங்கள் என்ன மேக்சிமம் வெண்பா வந்து உங்களுக்கு 18 கடத்து நூல்கள் அதிகமாக வெண்பாவில தான் பாடப்பட்டது நாலடியாது நான்மணிக்கடியே அதுல வந்து நேரிசை வெண்பா இருக்குது இன்னிசை வெண்பா இருக்குது சிந்தியல் வெண்பா இருக்கு இதெல்லாம் நாங்க சொல்லித்தரோம் அதே மாதிரி வஞ்சிப்பாவிலையும் இருக்கு கலிப்பாவில இருக்கு கலிப்பா வந்து ரொம்ப டெப்த் ஆனா ஸ்கூல் புக்ல கம்மியா தான் இருக்குது புரியுதுங்களா இதெல்லாம் இலக்கணம் இதெல்லாம் பார்த்தோம்னா எப்படி கண்டுபிடிக்கிறது இதுலயே வந்து ஒன்னொன்னு தாலிசை துறை விருத்தம் இந்த விருத்தத்துலதான் எக்ஸ்பர்ட் வந்து திருத்தக்க தேவரும் கம்பனும் விருத்த பாடல்கள் கம்பன் வந்து எக்ஸ்பர்ட் தண்டலை மயில்களான தாமரை விளக்கம் தாங்க
இதெல்லாம் விருத்தப்பா, புரியுதுங்களா? அதே மாதிரி விருத்தத்துல மாணிக்க வாசகனுடைய பாட்டு, நம்ம தேவராத இயற்றிய அப்பர் சுவாமிகள், முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவனதுக்கு மன்னம் கேட்டால், இதெல்லாமே விருத்த பாட்டு தான். அதனால இது எல்லாமே வந்து நாம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது பாவகைகள் எடுத்தது அழகீட்டு வாய்ப்பாடு. அதுல எழுத்து, அசை, சீர், அடி, தலை, தொடை, இதுதான் யாப்பினுடைய உறுப்புகள். 1, 2, 3, 4, 5, 6 கிளீனா இருக்கணும் உங்களுக்கு. இதெல்லாம் நான் உங்களுக்கு தெளிவாகவே நான் சொல்லித்தரேன். எல்லாமே ஒரே வீடியோல வந்து சொல்லி கொடுக்க முடியாது. எழுத்து, அசை, சீர், அடி, தலை, தொடை, இதுல வந்து தொடை விகல்பம்லாம் நம்ம வந்து படிக்கணும். அழகிட்டு வாய்ப்பாடு சாப்டெட்லாம் நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். அடுத்தது வந்து பொது இலக்கணம். ரெண்டுதான் பிரிக்கலாம் தமிழ்ல பொது இலக்கணம். உலகத்துல எந்த மொழியிலையும் பொது இலக்கணம் கிடையாது. ஆங்கிலத்துல கிடையாது, கிரேக்கத்துல கிடையாது, லத்தீன்ல கிடையாது, தமிழ்ல மட்டும்தான் பொது இலக்கணம் உண்டு. ஏன்னா தமிழ் அறிஞர்கள் தான் வாழ்வியலுக்கு நெறியை வந்து தொல்காப்பியர் காலத்துல இருந்து வகுத்திருக்காங்க. தொல்காப்பியர் காலம்ங்கிறது கிட்டத்தட்ட 2000 வருஷத்துக்கு முன்னாடி. கிறிஸ்துவுக்கு மூத்தவர்னே சொல்றாங்க. அப்ப 2000 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு மனுஷன் எப்படி வாழணும், அதுல வந்து அகப்பொருள். இதுல முதல் பொருள் கருப்பொருள், உரிப்பொருள் மூணும். புறப்பொருள்ல வந்து உங்களுக்கு போர், போர், வீரம், சண்டை, இது எல்லாமே வரும். அகப்பொருள் வந்து காதல், இதை பத்தி அடிப்படையாக வரும். இது எல்லாமே நாங்க வந்து தெளிவா வந்து உங்களுக்கு சொல்லி தருவோம். ஃபைனலா வந்து உங்களுக்கு வந்து அணி இலக்கணம். அணி இலக்கணம் தான் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும். அணி இலக்கணம் வந்து உங்களுக்கு தண்டியலங்கார மலவெல்லாம் இருக்காது. இதையெல்லாம் நீங்க வந்து படிச்சு தமிழ்ல வந்து 100க்கு 100 எடுத்தா, எங்ககிட்ட படிச்சவங்க ஏகப்பட்ட பேர் டிஎன்பிசியில கடந்த 10-12 வருஷமாக நாங்க வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன். நான் தமிழுக்கு 95 மார்க் ஈஸியா வாங்க வச்சு வேலைக்கு போயிடலாம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்னா பாருங்க 9025420905 எந்த டவுட் வேணாலும் கேட்கலாம். இந்த நம்பருக்கு வந்து கால் பண்ணி தமிழ் வந்து எப்படி படிக்கணும் கேளுங்க. அதே மாதிரி டிஎன்பிசி வந்து குரூப் 4, குரூப் 2, குரூப் 7, குரூப் 8 ஆன்லைன் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சீக்கிரமா ஆரம்பிக்க போறோம். ஆன்லைன் வந்து வகுப்பு வந்து ஆரம்பம். எல்லாமே நைட்டு வந்து 8 to 10 வரைக்கும் 8 PM ஆன்லைன் கிளாஸ் டெய்லி வந்து 2 hours. தமிழுக்கு தனியா ஃபேக்கல்டி, தமிழுக்கு தனியா ஆசிரியர், கணிதத்துக்கு மட்டும் 3 ஆசிரியர் இருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கணக்குக்கு மட்டும் ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி, ரீசனிங்கு, அப்புறம் ஸ்கூல் கணக்கெல்லாம் இருக்குல்ல, கணக்கு பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. ஆனா 3 வாரியர்களை வந்து நாங்க வந்து போட்டிருக்கோம். ஜென்ரல் சயின்ஸ்க்கு பயாலஜி தனியா எடுப்பாங்க, பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி. ஏன்னா ஜென்ரல் சயின்ஸ்ல ஒரு 15-20 கேட்பாங்க. கான்டபல்ஸ் எல்லாமே உங்களுக்கு நடத்துவாங்க. கான்டபல்ஸ் உங்களுக்கு தெளிவாக வந்து நடத்துவோம். ஏன்னா அதுல 10-15 mark. அதே மாதிரி வந்து பாலிட்டிக்கு தனியா, பாலிட்டி, எக்கனாமி, ஜியாகிரபி, INM, அப்புறம் இது இந்தியன் ஹிஸ்ட்ரி, எல்லாத்துக்குமே தனித்தனியா ஆசிரியர்கள் இருக்காங்க. வாரத்தில் 7 நாளுமே கிளாஸஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு டிஎன்பிசி குரூப் 4, குரூப் 2, 7B, 8 எல்லாம் இந்து சமயத்தை பத்தி நான் கிட்டத்தட்ட 2 வருஷமா வகுப்பு எடுத்துட்டு இருக்கேன். என் சேனல் நீங்க பார்த்துருப்பீங்க. அதனால உங்களுக்கு அடுத்த வருஷம் வேலைக்கு போகணும், அரசு ஊழியராகணும், அரசு அதிகாரி ஆகணும்னா வள்ளுவர் வாசக வட்டம் உங்களுடைய வெற்றிக்கு வழிகாட்டும். புரியுதுங்களா? அதனால யோசிக்கவே வேண்டாம். ஒரு 2-3 கிளாஸ் வந்து அட்டன் பண்ணி பாருங்க. டெய்லியுமே கிளாஸ் போய்கிட்டு இருக்கு. கூடிய விதவில டிஎன்பிசி கிளாஸ் ஆரம்பிச்சிடும். தமிழ் வந்து போய்கிட்டே இருக்குது. தமிழ் வந்து நாங்கள் ஆரம்பிச்சிட்டோம். சும்மா 1 கிளாஸ் 2 கிளாஸ் தான், ஒன்றும் அதிகம்லாம் ஒன்றும் கிடையாது. நாங்கள் நடத்துறதெல்லாம் வித்தியாசமாக நடத்துவோம். இலக்கணம் தனியாக நடத்துவோம், தமிழ் அறிஞர்களும் தொண்டுகளும் தனியாக நடத்துவோம், தமிழ் இலக்கிய வரலாறு தனியாக நடத்துவோம். 100க்கு 95 to 100 எடுத்து நீங்கள் வேலைக்கு போயிடலாம். அதனால் மறுபடியும் சொல்கிறேன், வள்ளுவர் வாசகர் வட்டம் உங்களுக்கு உங்கள் வெற்றிக்கு வழிகாட்டும். வள்ளுவர் வாசகர் வட்டம் வேலை தேடுபோதின் வேடந்தாங்கள். நன்றி, வணக்கம்.